வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் தேங்காய் இருந்து நாம் ஸ்க்ரப் செய்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அந்த காலத்துலலாம் நாங்கள் தேங்காய் நாரில் தான் சாமான் தேய்ப்போம் இப்போ அந்த நாரில் ஸ்க்ரப் அழகாக பார்க்கறதுக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கும் தகுந்த மாதிரி ஸ்க்ரப் செய்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா நார் எடுக்காத தேங்காய் இதிலிருந்து நார் நம்ம எடுத்துக்கலாம் முதல் நார் எடுக்கும்போது மட்டும் நல்லா ஒரு இன்ச்சு அளவுக்கு ரெண்டு பக்கம் கூறான கத்தியில் இல்லைன்னா கம்பியில் எதுனா குத்திட்டோம்னா ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நார் வந்துடும் முதல் நார் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல் நார் வந்துருச்சுன்னா அடுத்த நார் பக்கத்துலையே லேசாக குத்தி குத்தி நம்ம அழகாக எடுத்துடலாம் இப்படியே நாம் ஒவ்வொரு நாராக எடுத்து தேங்காயிலேருந்து எல்லா நாரும் முதல்ல நாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம தேங்காய்லேருந்து எல்லா நாரும் எடுத்தாச்சு நம்ம எடுக்கும்போது பவுடர் ஆட்டம் கொட்டும் அதெல்லாம் நம்ம தள்ளிட்டு நார் மட்டும் வச்சுக்கலாம் அந்த நாரை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சம்னா பிரித்து பிரித்து பிரித்தோம்னா அதுலேருந்து அந்த தூள் தூளாக இருக்கிறதெல்லாம் கொட்டிடும் நம்ம பாத்திங் ஸ்க்ரப் குளிக்கும்போது யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் செய்யும்போது நல்லா அந்த நாரை தனித்தனியாக பிச்சம்னா அதுக்குள்ளே இருந்து எல்லா தூளுமே வந்துடும் தூள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம குளிக்கிறதுக்கு ஸ்க்ரப் செய்யும்போது மட்டும் தூளே இல்லாத அளவுக்கு நல்லா தட்டிட்டு நாம் செய்யணும் இப்போ ரெண்டு பக்கம் மடிச்சுக்கணும் நல்லா க்ளீன் பண்ண அந்த நாரை மேல் பக்கம் கீழ் பக்கம் மடிச்சுட்டு நடுவில் ஒரு நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுடணும் நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறம் நாம் ஒரு கத்திரி எடுத்து மேலே கீழே கட் பண்ணி விட்டுடணும் லெவலாக கட் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சாமான் தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப் செய்கிறோம்னா நம்ம அந்த நாரை ஒரு பக்கம் மடிச்சுட்டு கட்டிட்டாவே போதும் நாம் அந்த பிடிப்போல் வச்சுட்டு நம்ம சாமான் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாமான் தேக்கிறது ஸ்க்ரப்பு இது வந்து குளிக்கிறதுக்கான ஸ்க்ரப்பு இப்போ குளிக்கிறதுக்கு ஸ்கை ஸ்க்ரப்பே கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னோம்னா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கட்டாக நம்ம எடுத்துக்கணும் கட்டாக எடுத்துக்கிட்டு ரெண்டு நம்ம மடிக்கலாம் மடிக்காமல் மேலே கீழே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லா பெருசாக இருக்கும் நம்ம சைஸுக்கு தேவைப்பட்ட மாதிரி நாரில் நடுவில் டைட்டாக கட்டிவிட்டு மேலே கீழே கட் பண்ணோம்னா நமக்கு தேவைப்பட்ட சைஸுக்கு நமக்கு ஸ்க்ரப்பு கிடைக்கும் தேங்காய் நாரில் நம்ம சாமான் தேய்க்கும் போது தண்ணி பட்ட உடனே அது நல்லா ஆகிடும் தேய்க்குறதுக்கும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு தேய்க்க தேய்க்க அந்த ஒன்று ரெண்டு நார் வெளியே வரும் நம்ம அப்படியே மடித்து வேணும்னாலும் தேய்க்கலாம் இல்லைன்னா அந்த நார்லாம் கட் பண்ணியும் போட்டுடலாம் நமக்கு சாமான் தேய்க்கறதுக்கு பழங்காலத்து நார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்